ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் கிச்சன் தமிழ் நம்ம சேனலில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு குடமிளகாய வச்சு ஒரு கிரேவி செய்யப்போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம் அதே பேன்லையே ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வறுத்தது தான் இருந்தாலும் லைட்டாக நான் சூடு பண்ணுறதுக்காக இதில் சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்துட்டு ஒரு நாலஞ்சு முந்திரி அதோட சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி நாலு உருளைக்கிழங்கு ஒரு இது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வணக்கிட்டு அதோடைய தக்காளியும் சேர்த்து நம்ம வணக்கிடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது தண்ணி சேர்க்காமல் அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தட்டு இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலா காய் எல்லாம் நல்லா வணங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும் இதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு காய் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சோம்பும் புட் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சிடலாம் அரைச்சி வச்சதை நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் சேர்த்துக்கலாம் குடமிளகாய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்டுடலாம் வணக்கிட்டு நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விட்டுடலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேணாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு குடமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி தோசை ஒயிட் ரைஸ் பூரி இதோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வின்ஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்